அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணசேகரன் பேசியிருக்கேன். ஸோ ராமநாதபுரத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்குறோம்னா ஏர்வாடி ஊராட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள புனித நூறையோ என்னையோ அவங்க தலையில் வந்து எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்ச நாள் மனநலம் சரி செஞ்சு அவங்க திருப்பி வீட்டுக்கு திரும்ப ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. 2001 நடந்த ஒரு தீ விபத்துக்கப்புறம் இங்கே மனநலத்தை பாதிக்கப்பட்டவங்க இங்கே தங்குறதுக்கு ஒரு அனுமதி இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் ஸோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றுலா தலங்கள்லேயே அதிக வருவாய் ஈட்டுறதுல ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்வாடி தர்கா இருக்குது. அந்த ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஊர் தான் நம்மளோட ஏர்வாடி தர்கா. அப்பேற்பட்ட ஏர்வாடி தர்கா இன்னைக்கு என்ன வளர்ச்சியில் இருக்கு, அந்த ஊரில் என்னென்ன இருக்குங்கிறத அந்த காலநிலையில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ உலக புகழ்பிக்க நம்மளுடைய ஏர்வாடி தர்கா பாதுஷா நாயகம் அவருடைய தர்கா இதுதான். ஸோ இதை வந்து நம்ம நிறைய வீடியோஸில் பண்ணியிருந்தோம் உள்ள. ஸோ அவுட்டர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2011 தான் இதை கட்டியிருக்காங்க. ஸோ மதுரை கிரானைட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா தர்கா மேனேஜ்மெண்ட் கமிட்டியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை ட்ரெயின்கள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கெங்கே போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே உள்ள யாத்திரிகள் அப்படின்னு ரயில் மார்க்கமாகவே கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட மக்கள் ஏர்வாடி தர்காவுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ பாட்டி வந்து வாசலில் பூக்கடை வச்சுருக்காப்புல, அப்புறம் ஜவாது, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தியா ஓதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு போய் உள்ளே வந்து ஆலிம் சட்டை கொடுத்தா நம்மளுக்கு அவர் வேண்டி பாத்தியாவது தருவார். நிறையா பூக்கடை அதுக்கப்புறம் ஸோ ஏர்வாடி தர்கா அப்படின்னு சொன்னாலே இதுதான் அந்த ஹப்பு. எல்லா கடைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே டயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறையா ஹோட்டல்ஸ் இங்கே உள்ள நிறையா இருக்கும். நிறைய கேரள மக்களுக்கு தேவையான உணவுகள் அவங்களுக்கு தேவையான கடைகள் இங்கே இருக்கும். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு பொருட்கள் கடை வச்சுருக்காரு, அந்த மாதிரி பாத்திரம் மண்டங்கள் எல்லாமே. ஸோ இங்கே வந்து அந்த வைத்தியம் பார்க்க வர்றவங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த நாளுக்கு அவங்களுக்கு பாத்திரங்கள் தேவைப்படுறதுனால நிறைய பாத்திர பொருட்கள் வச்சுருக்காப்புல. கேரளா குழாப்பட்டு வரைக்கும் அண்ணன்ட்டு இருக்குது. ஆனால் எப்படி யாரும் எப்படி போயிட்டுருக்கு, பரவாயில்ல போயிட்டுருக்கு. எந்த நாட்கள் என்ன வந்து மக்கள் அதிகமாக வருவாங்க? ஸ்கூல் லீவ் தான், ஸ்கூல் லீவில் தான் லீவ் இந்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்வாடி தர்காவில் வந்து வணங்கிட்டு போகிறவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அலுவல் விஷயம் வர்றவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்கே வந்து பேருந்துகள் வந்து நிற்கும். ஸோ இங்கேருந்தால் எல்லாருமே ஏறி போவாங்க. ஸோ மக்கள் நிறைய பேர் பயணிகள் காத்துட்ருக்காங்க. ஏர்வாடி தர்காவில் ஒரு சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள் நகரும் போது கண்ணு கட்டுற தூர வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய தங்கும் விடுதிகள் தான் இருக்கும். அந்த காலத்தில் ஜே அரபு காம்ப்ளெக்ஸ் தங்கும் விடுதின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு விடுதிகள் கட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய விடுதி வந்து பழங்காலத்து ஒரு கடையாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற எஸ்ஆர்எம் ஹெட் ஹவுஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாம் மலையாளத்தில் நிறைய எழுதி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே நிறைய வந்து தங்கும் விடுதிகள் ஏர்வாடியை சுற்றி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்வாடி தர்காவோட ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் போனோம்னா பிச்சை முப்பன் வலசை அப்படின்னு கண்ணாடி இலைப்படையில் பவளப்பாறையில் கூட்டிகிட்டு போகிற இடமும் இங்கே இருக்குது. ஸோ சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆன்மீக யாத்திரிகளாக இருக்கட்டும், அதிகமாக வந்துட்டு போகிறது நம்மளுடைய ஏர்வாடி தர்கா நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொன்னாலே ஒரு 100 ஆட்டோக்கு இருக்கு. ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் ஏர்வாடியை தான் சொல்லணும். ஸோ இதுவும் பார்க்கும்போது மக்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஒரு சாதாரண நாட்களில் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா ஸோ திருவிழா நாட்களில் ஜெயஜன் கூட்டம் இருக்கிற ஒரு இடத்த தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏர்வாடி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இது ஏர்வாடி தர்காவோட ஒரு மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ நிறைய கிராமங்களோட மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது இந்த மீன் கடைகள் தான் அப்படின்னா பாட்டி வந்து முருகன் காத்தேங்காய் எல்லாம் வச்சுருக்காப்புல, பக்கத்தில் மீன் இருக்குது. ஸோ ஒரு இந்த முறையில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலிங்க முரல் பட்டு இது மீன் பேர். ஸோ கலிங்க முரல்னு சொல்லுவாப்பில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நண்டு, ஸோ நல்ல ஒரு பெரிய நண்டு இருக்குது. எங்கே இருந்துமா? ப்ளூ கலரில் இருக்குமா? ஸ்கை ப்ளூவா? ப்ளூ கலர் நண்டு விலை 500 ரூபா. என்ன வயலாம் எப்படி என்ன என்ன கனவாய் தின்ட்டு என்ன நன்மைகள் இருக்குது? அது யார், நாங்கள் என்ன விஞ்ஞானியா எங்களுக்கு தெரிய போகுது என்ன
இல்ல இல்ல கனவா என்ன சொல்றது நான் பேசுறேன் தெரியும் அதுக்குள்ள கொலாடி சண்டை வந்துருச்சு இல்ல இல்ல தம்பி கனவா இருந்தா இது ஒரு டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் என்னத்தினால நன்மை தின்மைன்றது நம்மளுக்கு தெரியாது அவ்வளவுதான் அது விக்கிறனால நம்மளுக்கு விக்கிறனால நன்மனுக்கு நன்மை அதுதான் நல்லா அதான் சொல்றேன் இந்த பாட்டி வந்து என்ன சொல்றாப்ல மொத்தத்துல நல்லா இருக்கும் நிறைய மீன் வச்சிருக்காப்ல எல்லா வகையான மீனும் இங்க பாக்கலாம் இது வந்து பெரிய முரளி மீன் விலை மீன் அதுக்கப்புறம் அந்த பொடிசீல எல்லாமே இருக்கு கனவு வந்து சிவப்பா இருக்கு என்ன காரணம் அது தோல் வந்து சிவப்பு ஓ எல்லா கனவாயும் சிவப்பு தோலோட தான் இருக்கு இப்போ நான் எல்லா மீன் கடையில விடுமா இந்த ஏர்வாடி மீன் கடையில் வந்து கனவா நிறைய கிடைக்குது என்ன காரணம் நிறையவே எங்கே கிடைக்காது இங்கிட்டருந்து வெளியில இருந்து வரும் ஆமாம் எப்போவாது வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் வெட்டுற இடம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கனாலே ஒரு நாலு இல்லட்டா ஒரு அஞ்சு கடைகள் தான் இருக்கு நல்லா இருக்கு என்ன வரீங்கண்ணா இங்கே நாங்கள் பாலக்காடு பாலக்காடு கேரளா கேரளா இது எப்படி இருக்கு சட்டா ஏர்வாடி எப்படி இருக்கு இங்கே இப்போ சூடு சூடாக இருக்கு மழை மாறுறாங்க நோய் வந்தா சரியாயிருது சரியாயிருது இப்போ மீன் கடைக்கு வந்திருக்கீங்க மீன் எப்படி இருக்கு மீன் வாங்கியாச்சு தான் மீன் நல்லா இருக்கா எப்படி மீன் வாங்கிட்டு கேரளா போயிருவீங்களா இல்ல இல்ல சாப்பாடு நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பாடு வச்சு சந்தோஷமா கழிச்சிட்டு சந்தோஷமா சாப்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறேன் மீன் நல்லா ஆக்குறது உண்டு மீன் நல்லா ஆக்குறதுடா வந்தாங்க வந்தா மீன் நல்ல டேஸ்ட் இருக்குது உயிரோட மீன் அறுத்து குழம்பு வச்சு கேரளா வரையும் கொண்டு போயிடலாம் சரி ரொம்ப நன்றி பாய் பாய் தம்பி சேவ் டீசர் போட்டு ஏதோ சொல்ல வர சிஎஸ்கே ஒரு பக்கம் கருவாடு இன்னொரு பக்கம் கருவாடாக போற மீன் ரெண்டுமே வச்சிருக்காப்ல இப்படி நல்லா இருக்கா டேத்திலா அப்படியே அருளாசி வழங்கிட்டு இருக்காப்ல வந்துட்டு போனா ஃபீல் எப்படி இருக்கு நல்லா எல்லா மனசுக்கு நல்ல சமாதானம் ஓ சமாதானம் இருக்கு ஓ வந்துட்டு போயிட்டாலே மனசுல போயிட்டாலே எங்களோட எல்லா சங்கடமும் தீந்த மாதிரி ஆயிடும் பரவாயில்ல இவ்வளவு சக்தி வச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்காப்ல இப்போ அவுளியாக்கள் இப்போ வந்துமா இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இந்த ஊர்ல ஏதாவது டெவலப் பண்ண நல்லா இருக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா இது இல்லாத டெவலப் ஆயிக்கொண்டு இருக்கிறது இப்போ எத்தனை வருஷம் வந்துட்டு போறீங்க நாங்கெல்லாம் வர தொடங்கிட்டு 10-30 வருஷம் ஆச்சு 38 வருஷம் ஆச்சு உங்களுக்கு எல்லாம் வயசு எவ்வளவுதானே இருக்கும் சின்ன வயசுல இருந்து வரீங்க இப்ப சின்ன வயசுலேருந்தே வர்றது நாங்க பஸ் 50 ஆள் வருவோம் பஸ் பிடிச்சி வருவோம் 27 ஆள் வர்றதுனா டிராவலர் பிடிச்சி வருவோம் கொஞ்சம் பேரா இருந்தா ட்ரெயின்ல வருவோம் மாசத்துக்கு ஒரு தடவை அதிகமா மூக்குத்தி அம்மன் ஒரு படம் வந்துச்சு அம்மா அன்னைக்கு வச்சிருந்தா தரமா இருந்திருப்பாப்ல நன்றி அம்மாக்கு ஒரு நல்ல மனசு அஞ்சு தடவை வணக்கம் போட்டாப்ல நம்மளுக்கு வந்து மதுரைக்கா மதுரையில இருந்து இங்க ஏர்வாடி ஃபேமஸ் சொன்னாப்ல அதுக்காண்டி வந்தோம் நீங்க எந்த ஊரு நாங்கிட்டு பழக்கம் வந்தோம் பஞ்சமலைக்கு வந்தோம் அப்படியா ஏன் எந்த ஊர்ல பஞ்சமா இருந்துச்சு எல்லா ஊர்லயும் மஞ்சள் தான் என்ன செய்ய என்ன சொல்லியா ராம்நாட்டுல கேட்டா அள்ளி குடுக்கறதுக்கும் வாரி வழங்குறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வியாபாரம் போயிட்டு இருக்கு வியாபாரம் வியாபாரம் இப்ப இல்ல கடலத்தை தொலைச்சிட்டியல
டோக்கன் அரசாங்கையில் போச்சு, ஒன்றும் கிடையாது. ஒரு கடை போகிறது, காத்தடிக்கிறது, புயல் வருதுன்னு போகக்கூடாதுட்டு கிடக்கு. இது மீன் பிசா நம்ம கடலை பிடிக்கிறது, வீட்டில் வளர்த்துடலாம், சரியா வரும், வீட்டில் வளர்ப்பாள மீன் இல்லை இல்லை வளர்த்து வித்துடலாம், நல்லா சொல்லிய போலைய. சரிம்மா, ரொம்ப நன்றி அம்மா. நம்ம புனிதமான ஏர்வாடி தெருக்கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த காலத்திலே ஒரு பேருந்து நிலையம் கட்டி கொடுத்துருக்காங்க. பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், கும்மிளி, ஈரோடு, சிவகங்கை, பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், தொண்டின்னு பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போர்டு தான் இருக்குது. ஆனால் பஸ்ஸு மட்டும் வந்ததே இல்லை. இந்த கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பேருந்து எதுவும் வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க, இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டூ ஸோ ஓங்கி உயர்ந்த வந்து நம்ம ஏர்வாடி தர்காவோட மினரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா மினராயும் கூட அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் இதில் எல்லாமே வச்சு அந்த மடி எல்லாமே கொடி வச்சுருப்பாங்க. ஸோ தரைத்தளத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 122 அடிக்கு குறையாமல் இருக்கும் அப்படின்னு. ஸோ நாகூர் தர்காவுக்கு அப்புறம் வந்து அதிராம்பட்டினத்தினோட மினராக்கு அப்புறம் ஒரு பெரிய இந்த மினரா அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஸோ கொஞ்சம் ரேராக தான் பஸ் சர்வீஸ் இங்கே போய்கிட்டு இருக்கு. அண்ணன் நல்லா குங்குமப்பட்டு கவுண்டர் மாதிரி பொட்டிகிட்டுலாம் வச்சுட்டு பட்டாசா போகிறாப்புல கடற்கரை அப்படின்னு. ஸோ ஏர்வாடி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் பிரபலம் அப்படின்னோ இந்த கடற்கரை வந்து அந்தளவுக்கு ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். ஸோ இதோட தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசியோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். நிறையா சுற்றுலா பயணிகள் வர்றவங்க இந்த கடற்கரையில் வந்து குளிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு ரொம்ப பக்கத்துலேயே தெரியும், இது வந்து சுழித்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா தீவு, நல்லதண்ணி தீவு, முயல் தீவு அப்படின்னு நிறைய தீவுகள் இங்கே இருக்குது. கீழக்கரையோட அந்த பகுதிகள் இதை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். அந்த ஓங்கி வளர்ந்த அந்த சவுக்கு மரங்கள், அந்த மங்களேஸ்வரர் கடற்பரப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமான சூழலை தான் நம்ம ஏர்வாதி கடற்கரை கொடுத்துட்ருக்கு. ஸோ கடற்கரை வந்து ஒரு ரசித்தாலும் இந்த மண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷ்கோடி கடற்கரையில் பகுதிகள். இந்த கடற்கரையை ரசிச்சுட்டு உட்கறதுக்கு ஏற்ற மாதிரி கடற்கரையில் ரக்கா வந்து நிறைய சேர்ஸ் போட்டிருக்காப்புல. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து மரப்பலகைகள், அந்த ஸ்நாக்ஸு, டீ, இது எல்லாமே வச்சுருக்காப்புல. அந்த காலத்து ஒரு பாரம்பரிய பண்டக சாலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடை. ஏர்வாடியோட தீய இணைப்பு நிலையம் அந்த காலத்திலே இந்த தீய இணைப்பு நிலையம் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏர்வாடியிலேயே மிக பிரபலமானது ஒரு மேல்நிலை பள்ளி அப்படின்னு. இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள எல்லாத்துக்குமே இங்கே தான் மேல்நிலை படிப்பு வரணும். ரொம்ப தூரமாக போய்கிட்டு இருக்க அந்த இடப்பரப்பில் ரொம்ப அருமையாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருப்பாங்க. ஏகப்பட்ட மக்கள் இங்கேருந்து படிச்சிருக்காங்க. ஸோ கல்வி வளர்ச்சியிலையும் ஏர்வாடி வந்து கொஞ்சம் பெரிய ஊர். ஏர்வாடி ஊராட்சி அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊராட்சி அலுவலகமாக இருந்து எல்லோரும் ஊருக்குள்ளே இருக்கிறனால இது எல்லாமே க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தோட கட்டட அமைப்புகள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா இது ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அதே மாதிரி கடலாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு ஊராட்சி அலுவலகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஒரு கிராம. ஸோ அதுக்கேற்றப்பல வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஜிம் இருக்குது. தோல்விகள் என்னை தடுத்த நிறுத்த முடியாது, என ஆணித்தரமாக முடிவெடுங்கள் அப்படின்னு அண்ணன் ராணாட்டார் முருக்கமில்ல இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்காப்புல. ஸோ இது வந்து ஏர்வாடியில் ஒரு ஜிம்மு. ஸோ ஏர்வாடி அப்படிங்கிற போது இந்த வளைவு சாலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிறைய வாகனங்கள் அணிவகுத்து போகிற ஒரு பகுதி. இது வந்து கிழக்கு கடற்கரை சாலையான ஒரு பெரிய ரோடு. ஸோ இந்த ஒரு அருமையான தருணத்தில் இப்படிப்பட்ட ஏர்வாடி தர்கா எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒரு பெருமையை உங்கள்கிட்ட ஒரு காணொலி மூலமாக சொன்னதில் ஒரு பெரிய சந்தோஷம். சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கு நண்பர் ரஜித்குமார் அவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன்.